தமிழகத்தில் நேற்று மேலும் 77 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக மாநில தலைமைச் செயலாளர் க. சண்முகம் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தில் இந்நோயால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 911 அதிகரித்துள்ளது என்றார். கொரோனா பாதிப்பு காரணமாக நேற்று ஒருவர் உயிரிழந்த நிலையில் தமிழகத்தில் இதுவரை 9 பேர் உயிரிழந்திருப்பதாகவும், சிகிச்சையில் குணமடைந்து 44 பேர் வீடு திரும்பியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். புதிதாக நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களில் 5 பேர் வெளிநாடு சென்று வந்தவர்கள் என்றும், எஞ்சிய 72 பேர் அவர்களுடன் தொடர்புடையவர்கள் என்றும் குறிப்பிட்ட தலைமைச் செயலாளர், இவர்கள் அனைவரும் நோய் தொற்று பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புள்ளவர்கள் என்ற அடிப்படையில் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்றார். இதன் மூலம் கொரோனா தொற்று தனிமைப்படுத்தப்பட்ட பகுதி தவிர வேறு பகுதிகளுக்கு பரவுவது தடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் SARI எனப்படும் தீவிர நுரையீரல் பாதிப்பு உடைய 71 பேருக்கு கொரோனா பரிசோதனை நடத்தப்பட்டதில் யாருக்கும் பாதிப்பு இல்லை என்று தெரிய வந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இன்டர்நேஷனல் டிராவல் போயிட்டு வந்தவங்களோ அல்லது இந்த மாதிரி தொற்று வெளியிலிருந்து கொண்டு வந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பிரைமரி கான்டாக்ட்ஸ் 5 பேருக்கு டெஸ்ட் ஆயிருக்கிறது. அவர்களோடு தொடர்பில் இருந்தவர்கள் என்று ஒரு 72 பேருக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் வந்திருக்கிறது. ஆனால் இந்த 77 கேஸ் எல்லாமே கண்டெய்ன்மெண்ட் ஏரியா, குவாரண்டைன் ஏரியாக்குள்ளாரையே வந்திருக்கு. ஸோ அதனால் நமக்கு ஸ்ப்ரெட் வந்து வெளியே வரல. இந்த 24 மணி நேரத்தில் 71 கேஸ் சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷனுக்காக நமக்கு வந்து பரிசோதனைக்கு வந்திருக்காங்க, தமிழ்நாடு பூரா பிற பகுதிகளிலிருந்து எல்லாம். ஆனால் அதில் எதுவுமே வந்து பாசிட்டிவாக வரலை.